ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழி பணியாரம் எப்படி பண்ண போகிறோன்னு தான் இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கொள்ளுங்க. அதே கப்பில் வந்து புழுங்கரிசி எடுத்துடுங்க. அது நம்ம சாப்பாட்டு அரிசி தான். இது கூடயே வந்து ரெண்டு பேயம்பழம் எடுத்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு துண்டு வந்து சுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ஏலக்காய் எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டு பேயம்பழம் எடுத்துக்கொள்ளுங்க. அரிசியை வந்து நல்லா ஊற வைங்க. அரிசியை ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு நாலு மணிக்கூர் அளவுக்கு நல்லா ஊறட்டும். நல்லா ஊறின அரிசியை வந்து நல்லா கிரைண்டரில் வந்து நம்ம இட்லி பதத்துக்கு வந்து மாவை வந்து நம்ம ஆட்டி வச்சுக்கிடுவோம். மாவு வந்து நல்லா குறகுறப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் பயனாக அரைச்சிட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிடுங்க. மாவு வந்து ஆட்டி ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குழி பணியாரம் சட்டி வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கிடுவோம். அது நல்லா ஹீட் ஆகட்டும். இது இரும்பு பாத்திரம். நீங்கள் வந்து நாஸ்டிக்காக இருந்தாலும் பரவாயில்ல. இது கூட வந்து நெய்யிலையும் பண்ணிக்கிடலாம், இல்லை வந்து ஆயிலையும் பண்ணிக்கிடலாம். நான் இன்றைக்கி வந்து எண்ணெயில் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா வந்து நல்லா ஃபஃபியாக நல்லா வரும். நான் எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் வந்து மாவு வந்து ஊற்றியிருக்கேன். மாவு வந்து நல்லா பொன்னிறமாக வெந்து வரகட்டும். அடி பிடிச்சிடாமல் தீயை வந்து மீடியமாக வச்சுக்கொள்ளுங்க. எல்லா பக்கமும் வெந்து ஒரு குச்சியால் நான் எல்லா குழி பலகாரத்தையும் மாற்றி மாற்றி போட்டு எல்லாமே வெந்ததுக்கு அப்புறம் வந்து ஒன்று ஒன்றா பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிடுங்க. இது வந்து குழந்தைகள் வந்து இனிப்பு பணியாரனால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒரு மாவு இருந்தால் போதும், ஒரு அஞ்சே நிமிஷத்தில் ரெடி ஆயிரும், சீக்கிரமாக குக் ஆயிரும். நீங்கள் வந்து டெய்லி வாரத்துக்கு ஒரு டைம் வந்து செஞ்சு கொடுங்க. ரொம்பவும் ஆரோக்கியமானது. வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.